இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஆன் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆப் வந்து போட்டிருக்கேன், இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சுவிச்சஸ் மாடல்ஸ் வருது, அதில் உங்களுக்கு ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, பக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆப்ரேட் பண்ண முடியாது, சுவிச்சஸில் போய் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிஸ்டம் போகும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த டிவைஸ் ஃபெயிலே ஆனாலும் சரி நீங்கள் இது மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்ஜ் இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் சர்ஜ் வந்து உங்கள் லைனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது இதுதான், இந்த டிவைஸ் வந்து சேஃப் ஆகிடும். எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஐயா ரிமோட்லி பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து செய்யலாம். அதில் இதே டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 20 HP பம்பை கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பம்ப்ஸு மோட்டார்ஸ்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பேனல்ஸ் போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ இதில் பண்ணிங்கன்னா அந்த மொபைல்லையும் வந்து ஆஃப் ஆகுது, மொபைல்லையும் ஸ்டேட்டஸ் வரும். 10 ரூபாயில் வந்து ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிச்சஸ், 20 ரூபாயில் ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிச்சஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 ரூபா 20 ரூபாயில் வந்து ஒய்ஃபை சுவிச்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை சிம்பிளாக செய்கிறதுக்கான சுவிட்சஸ்லாம் கூட இப்போ வந்திருக்கு. ஒரு சுவிட்ச் எடுத்துகிட்டு நம்ம அதை ஒரு சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 4 பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகவும் ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவங்களும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. இதை வச்சு எப்படி ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க, மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற பொருளுக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெமோன்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்போம், சிம்காஸ்ட் வைஃபை ஸ்மார்ட் அண்ட் சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்னா, இந்த டேட்டில் நீங்கள் வீடு மட்டும் கிடையாது, கமர்ஷியல் பிளேஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டு ஆன் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற யூட்டிலிட்டி லோட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியூருக்கு போனால் அங்கே வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி மாடல்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ இந்த ஆட்டோமேஷன்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில், என்ன அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சிம்காஸ் வைஃபை ஸ்மார்ட் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே ப்ராடக்ட் கிடையாது. இது இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அது லைக் 20 இயர்ஸ் கிட்ட இதில் வந்து கோர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ லாட் ஆஃப் ப்ராடக்ட், லாட் ஆஃப் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்ன பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேஷன்னா ஒரு பட்டன் இருக்கும், பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியுது. அதன் பிறகு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அக்சஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். தென் அலெக்ஸான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த கூகுள் அசிஸ்டன்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஹாய் கூகுள் சொல்லிட்டு ஏதாவது வாய்ஸில் பேசி வாய்ஸ் மூலமாக வந்து லோனை ஆன் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன்ஸ் வந்து இருக்குதுல. இதில் நாங்கள் எப்படி மேனுஃபேக்சர்ஸ் பண்ணியிருக்கோம், சிம்காஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அதை தான் பார்க்குறோம் நாங்கள், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 or 20,000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தேர் ஷுடன் பி எனி இம்பாக்ட் இந்த ஃபியூச்சர். இந்த செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிச்சஸ். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் வந்து உள்ளே வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ளே இந்த டிவைஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி சுவிச்சஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைட்டு ஃபேன் அந்த மாதிரி வீட்டில் யூட்டிலிட்டி லோட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. அதில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் ஆன் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆப் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா அது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிறது, இது க்ளவுட்லேருந்து ஒர்க் பண்ணுறது. வெளியூருக்கு போனால் நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப். இது இப்போ எப்படின்னா நீங்கள் சுவிட்ச் பாக்ஸஸ் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து, நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 12 சுவிச்சஸ் போடுறீங்கன்னா அதில் 4 சுவிச்சஸ் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பாக்ஸ் வச்சிடலாம் பக்கத்தில் வச்சுட்டு, அதுலேருந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த டிவைஸ் ஃபெயிலே ஆயிடுச்சா ஆனாலும் சரி நீங்கள் இது மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரோம். இது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, இது இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது உள்ளே வந்து இதே டிவைஸ் வச்சுருக்கு, இந்த டிவைஸ் வந்து உள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி சுவிச்சஸ்லேருந்து ஆன் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ்லேருந்து ஆன் பண்ணுற பிறகு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மாடல் பாக்ஸில் இது வந்து இந்த டிவைஸ் வந்துட்டு உள்ளே வச்சிருக்கு. இது வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டிசைன்ஸ் போய்க்கலாம். இப்போ நான் வந்து டம்மி ஷீட் போட்டிருக்கோம், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட போட்டுக்கலாம். அப்போ வந்து டிவைஸோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சுவிச்சஸ்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? இதில் வந்து சுவிச்சஸ் போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் போட்டிங்கன்னா உள்ளே போய் ஹிட் ஆகும், அதுக்காக நாங்கள் டம்மி ஸ்லாட் விட்டுருக்கோம். ஓகே ஓகே ஓகேங்களா. ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில். ஏன்னா இப்போ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 12 சுவிச்சஸ் தான், 12 சுவிச்சஸ் நீங்கள் போட வேண்டிய இடத்துல 18 சுவிச்சஸ் பாக்ஸ் போடுற மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவைஸ் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து சரி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபாலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது, நாளைக்கு அது உங்களுக்கே பிரச்சனை ஆகிடக்கூடாது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர்ஸ் பண்ணி இதில் வந்து கொடுக்குறோம்.
ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட்டில் வந்து சின்னதாக ஒரு இது கிடைக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டு சுவிட்சை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி? அதான் சார், இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பழைய வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து ஒன்று ஒரு மெத்தட்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ டைரெக்டாக சுவிச்சஸ் மாடல்ஸ் வருது, அதில் உங்களுக்கு பட்டன்ஸ் ஒர்க் ஆகுது, ஒய்ஃபை ஒர்க் ஆகுது, சம் கேசஸில் வந்து அந்த யூனிட் வந்து ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு, பக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியாது. உங்களால் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆப்ரேட் பண்ண முடியாது, சுவிச்சஸில் போய் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிஸ்டம் போகும்போது உங்களுக்கு என்னென்னா, இன்கேஸ் நாங்கள் கொடுக்குற டிவைஸ் என்டையர் சிஸ்டமே கண்ட்ரோல் போனாலும் சரி, உங்கள் வந்து எமர்ஜென்சி நைட்டு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்கள், இந்த டிவைஸ் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க? அந்த டைமில் வந்து உங்கள் சர்வீஸ் பீப்பிள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஒரு முக்கியமான ஒரு லோடு வீட்டில், ஸோ ஒரு ஒரு ரூம்லேயே முக்கியமான ஒரு லோடு என்னென்ன ஆகும், ஸோ இல் பீன் ட்ரபுள். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து போகிறது சேஃபஸ்ட் சிஸ்டம். ஓகே, அந்த டிவைஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் சுவிட்சிலேருந்து பண்ணிக்கலாம், சுவிட்சிலேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஐயா ரிமோட், ஐயா ரிமோட் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஐயா ரிமோட் வேணால் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிங்கன்னா நீங்கள் ஐயா வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு டிவைஸில் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரைஸ் வைஸ் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை சார். இப்போ நீங்கள் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவாகுமா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து வேறு என்ன மாடல்ஸில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியாகவே இந்த ப்ராடக்ட்டில் வந்து இருக்கும் ப்ரைஸிங்ஸ். ஆ சார், இப்போ ஆல்ரெடி இப்போ பழைய வீடுகளில் வந்து நீங்கள் இருக்கிற சுவிச்சஸ் ஒரு 10 ரூபா 20 ரூபா சுவிச்சஸ் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, கன்வென்ஷன் சுவிச்சஸ் வந்து ஸ்மார்ட்டாக மாற்றணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுவிச் போர்டு இருக்குன்னா அதில் ஒரு சின்ன கேசிங் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டிவைஸ் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுவிச்சஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து இதான் பழைய சுவிட்ச் போர்டு வீட்டில் இருக்குன்னா இதுலேருந்து ஒரு 2-3 அடிக்கு நீங்கள் வந்து ஒரு கேசிங் மாதிரி போட்டுட்டு அதில் ப்ளக் பண்ணிட்டு அதுலேருந்து ப்ளக் எடுத்துக்கி சுவிட்ச் போர்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ புது வீடு அப்படி இருந்ததுன்னா புது வீட்டில் நீங்கள் எப்படி ஆட்டோமேட் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அது உள்ள இந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம், வெளியே தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஷீட் போட் பண்ணிக்கலாம், என்னென்னா பண்ணிக்கலாம். 10 ரூபாயில் வந்து ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிச்சஸ், 20 ரூபாயில் ஒய்ஃபை ஸ்மார்ட் சுவிச்சஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 ரூபா 20 ரூபாயில் வந்து ஒய்ஃபை சுவிச்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். நாங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். இது வந்து 10 ரூபா சுவிச்சஸ்ஸு, இது வந்து இப்போ ஒய்ஃபை சுவிச்சஸ். எப்படி ஒய்ஃபைல ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாதிரி டிவைஸு நீங்கள் வந்து 2000 ரூபா செலவு பண்ணணும். செலவு பண்ணிங்கன்னா 10 ரூபா சுவிச்சஸ் வந்து ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நார்மலாக அந்த சுவிட்சிலேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக வாங்கி அந்த 4 பட்டன் இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஹை வோல்டேஜ் வந்தாக்கா வந்து இதாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஹை வோல்டேஜ் வந்தால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா சார்? ஆக்சுவலி இந்த வோல்டேஜ் கான்செப்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்தாலும் அந்த சோர்ஸ்லேருந்து வரும்போது இதில் சிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவைஸு, இந்த டிவைஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு வந்து இன்புட்டில் வந்து பின்ஸ் கொடுத்து அடாப்டர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சர்ஜி இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் சர்ஜி வந்து உங்கள் லைனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது தான், இந்த டிவைஸ் வந்து சேஃபாகிடும் உங்களுக்கு, இந்த டிவைஸில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து மெயின் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த சுவிட்சிலே வந்து எல்லாமே கொடுக்குறாங்க போனீங்கன்னா அது அப்படியே நீங்கள் வந்து தூக்கி போட்ட வேண்டியதான், அது ரிப்பேரிங் கூட பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரை நீங்கள் போட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக எலக்ட்ரானிக் ஷாப்பில் போடும் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சேனலில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இந்த சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து 99.9% வந்து பை டிஃபால்ட்டெல்லாம் ஃபால்ட் ஆகாது, அன்லெஸ் ஹியூமன் எரர் மட்டும்தான். ஹியூமன் எரர் வந்து தனியாக ஏதாவது தப்பு தப்பாக ஏதாவது பண்ணி வோல்டேஜ் லூஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி பண்ணால் மெல்ட் ஆகும் ஓகேங்களா. மெல்ட் ஆகும், அதாவது இது பேர்ன் ஆகக்கூடாது. பர்ன் ஆகணும்னா எங்கள் சைடில் இங்கே கூட நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம், அது வந்து ரிலேஸ் இருக்கும், அந்த ரிலேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட அந்த சர்வீஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து சிம்காஸ் ஒய்ஃபை ஸ்மார்ட் இருக்கு, ஸோ இந்த டிவைஸ் இப்போ இல்லை இந்த டிவைஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வீட்டில் வந்து லைட்டு ஃபேனு ஏசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போடுறோம். இதில் இதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து டெஸ்ட் யூனிட். இந்த டெஸ்ட் யூனிட் நாங்கள் எப்படின்னா அங்கே வர ப்ராடக்ட்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காட்டி இந்த யூனிட்ஸ் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு லைட்ஸ் போட்டிருக்கோம், இதை வந்து ஒரு 100 வாட்ஸ் போட்டிருக்கோம். இந்த லைட்ஸ் மட்டும் நாங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், இல்லைனா 3 கிலோவாட் உங்களுக்கு லோடு, இல்லை நீங்கள் ஒரு 5 HP வந்து ஒரு மோட்டரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபியூசஸ்லாம் நீங்கள் வந்து சர்க்கியூட்டில் போட்டுட்டு ஒரு கான்டாக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதே டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 20 HP பம்பை கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்துங்க, லைட் 1, லைட் 2, லைட் 3, லைட் 4. ஸோ கான்டாக்டர் ஆன் ஆகுது, லைட் எரியுது ஓகேங்களா. கான்டாக்டர் ஆஃப் பண்ணிக்கலாம், அதை எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஐயா ரிமோட்லி பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து செய்யலாம். அதில் இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு, ஒரு லோயஸ்ட் காஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். இது வந்து ஒரு பெஸ்ட் சிஸ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சார், இப்போ ஆல்ரெடி இருக்கிற சுவிட்சிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்களே, அந்த சுவிட்ச் பிராண்டை பொறுத்து அதில் மாறுமா? வேறு பிராண்ட் சுவிட்ச் யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது அப்படின்லாம் ஏதாவது இருக்கா சார்? அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது உள்ளே வந்து சுவிட்சில் என்ன இருக்கணும், ஒரு மெக்கானிக்கல் காண்டாக்ட் இருக்கும். அந்த காண்டாக்டத்துக்கு நம்ம டிவைஸோட கண்ட்ரோலர் காண்டாக்ட்லையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 டைப் ஆஃப் சுவிச்சஸ் மேலே இருக்குது, 2000 டைப் கூட இருக்குது. இந்தியாவில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் சுவிச்சஸ்ஸு நார்மலாக இருக்கிற மெக்கானிக்கல் சுவிச்சஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் இதை கூட இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட்ஸில் பார்த்தோம், ஒன்று செப்பரேட் கன்சில்ட் பாக்ஸ் கேட்டது, அப்போ இல்லைனா ஒரு 18 மாடல் பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து கன்சில்ட் பண்ணுறது. சில கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் லக்ஸரியாக வேணும், இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்னஸாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் ஆப்ஷன். இது எப்படின்னா நீங்கள் ஒரு டிபி பாக்ஸ் மேட்டர் ஆஃப் ஒரு 500-600 ரேஞ்சஸ் தான், லெஸ் தென் 1000 தான் இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடினா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிபி பாக்ஸில் வந்து வச்சுட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மாடல்ஸ் இதில் வந்து டிவைஸ் மவுண்ட் பண்ணிடலாம். நீங்கள் மவுண்ட் பண்ண வால் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் சுவிச்சஸ் ஏதாவது சம்திங் லைட் அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ லோடு 1 ஆன் ஆகிடுச்சு, லோடு 2 ஆன் ஆகிடுச்சு, லோடு 3 பண்ண ஆன் ஆகிடுச்சு, லோடு 4. ஆனால் சில கஸ்டமர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து பழைய சுவிச்சஸ் நீங்கள் கேட்டீங்களே முன்னாடி பழைய சுவிச்சஸில் இருக்குது அது கூட என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுனா, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, பழைய சுவிச் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த சுவிட்ச் பாக்ஸோட சைஸ் வந்து மினிமம் வந்து 6 மாடல் இருக்கணும், 6 மாடல், 8 மாடல், 12 மாடல், 6 சுவிச்சஸ்ஸு, 8 சுவிச்சஸ், 12 சுவிச்சஸ் போடுற பாக்ஸ் சைஸ் இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ள டிவைஸை வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்கும், அதுக்கு நான் செப்பரேட் பவர் சப்ளை, கண்ட்ரோலர்ஸ் ரிலே இந்த மாதிரிலாம் இருக்கும், ஐயா சென்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பழைய சுவிச்சஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணது பார்க்கலாம். லோடு 1, லோட் 2, லோட் 3, லோட் 4. ஸோ இது எல்லாமே வந்து இதுலேருந்து ஆன் பண்ணுறோம். இப்போக்கு நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் பேஸ்டு, இல்லை இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அங்கே லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறது. இப்போ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் லேண்ட் ஏதாவது இருக்கட்டும், அங்கே இருக்கிற மோட்டர்ஸ்லாம் இருக்கும், 10 HP, 5 HP, 20 HP அந்த மாதிரி பம்ப்ஸ் மோட்டர்ஸ்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பேனல்ஸ் போட்டு ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இது வந்து சின்ன சின்ன மோட்டர்ஸ், 1 HP மோட்டர், 2 HP மோட்டர்ஸ்க்கான மோட்டர்ஸ் போட்டிருக்கும். இது வந்து ஸ்டார்டர் பேனலோட இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி, அங்கே ஒரு டீசல் ஜென்ரேட்டர் இல்லை வேறு ஏதாவது ஸ்டார்டர் பேனல் இருந்தால் அதை வந்து ஆன் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி ஆனாவது நம்ம வந்து பார்க்கலாம் அதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டார்ஸ் வந்து நான் ஒன்று வந்து ஆன் பண்ணுறேன், மோட்டார்ஸ் ஒன்று ஆன் ஆகிடுச்சு. உள்ளே வந்து இந்த மாதிரி டிவைஸ் தான், இந்த மாதிரி டிவைஸ் தான் உள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்து அது மோட்டர் கண்ட்ரோலர் அதை நாங்கள் இன்டேக் பண்ணோம். மோட்டர் ஒன்று வந்து ஆன் ஆகுது. ஓகேங்களா? மோட்டர் ஒன்று வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மோட்டர் 2 வந்து ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? மோட்டர் 2 வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ மோட்டர் 2 ஆஃப் பண்ணிட்டேன். சரி, மோட்டர் 1 ஆன், மோட்டர் 2 ஆன் பண்ணுறேன், ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த இண்டிகேஷன் வந்து இந்த என்டையர் டிவைஸ் பேனல் வந்து பவர் ஆன் ஆகிருக்கா, ஆஃப் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு டிவைஸ் காட்டும். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா சிம்காஸ் ஒயர்லெஸ் ஸ்மார்ட் மோட்டர் கண்ட்ரோலர் பேனல். ப்ரோ வேரியன்ட்ஸ் வந்துட்டு வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பிளேஸ் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இது வந்து ப்ரோ வேரியண்ட்டில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத மாடல். சில இடத்துல எப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கமர்ஷியல் பிளேஸ் துணிக்கடை இல்லை வேறு ஏதாவது ஒரு வணிக வளாகம்லாம் இருக்குல்லையா, அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு 50 சுவிச்சஸ் இல்லை 100 சுவிச்சஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, எனக்கு ஒயர்லெஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி வேணும்னா அவங்க இந்த மெத்தட்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அது மோட்டர் கண்ட்ரோலர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மாடல்ஸ். இது இப்போ இல்லைனா வந்து கமர்ஷியல் பிளேஸ் கொஞ்சம் ப்ரோ ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் அந்த மாடல் யூஸ் பண்ணுற மோட்டர் கண்ட்ரோலர். ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் எல்லா இண்டஸ்ட்ரி சிறு குறு தொழிலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து ப்ராடக்டை வந்து குவாலிட்டி பிரிப்பாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும். ஏன்னா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ ஒரு மொபைல் எடுத்தாலும் நிறையா ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணி அதில் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, அங்கே அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடி கார்டு மாதிரி இருக்கும், இந்த RFID இதில் காட்டிட்டு அந்த ப்ராடக்டில் இருக்கிற ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அதையும் இதில் ஸ்வைப் பண்ணுற பிறகு எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கோ அதில் பண்ணிவிடுவாங்க. அப்படி செய்கிறது மூலம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து குவாலிட்டி, இப்போ வந்து 100 பீஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பர் டே அப்படிங்கும்போது அதில் எத்தனை வேஸ்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிவைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ் ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ஏசி, வால் ஃபேன், பேக்கப் லைட், மெயின் லைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனு ஐஆர் ரிமோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கோம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ஸ், ஸோ உங்களோட லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட க்ளவுட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இன்கேஸ் இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் வாங்கி அதில் லாகின் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதில் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம், எந்தெந்த டேட்டில் எப்பப்போ ஆஃப் ஆகிருக்கு, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன எத்தனை டைம் ஆன் ஆகிருக்கு, ஆஃப் ஆகிருக்கு, அந்த ஹிஸ்ட்ரிஸ் கூட நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் இப்படி வருதுங்களா, ஓகேங்களா. என்னென்ன ஸ்டேட்டஸ் டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரிஸ் வந்து இதில் வந்து இதில் பார்க்கலாம். வால் ஃபேன் ஆன் பண்ணுறேன், ஸோ வால் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கெட் ஐபி. இப்போ இங்கே இருக்கிற ஆட்டோமேஷன் டிவைஸ், இந்த வைஃபை ஸ்மார்ட் டிவைஸ் வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கிற ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கலையா, அந்த ரவுட்டரோட ஐபி, அந்த ஐபி இருக்கு இல்லையா, அந்த ஐபி வந்து என்ன இருக்குது, 192.168.0.105. ஸோ அந்த ஐபி இருக்குல்ல, அந்த ஐபி உள்ளே போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், 192.168.0.105. ஸோ அதை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸில் போயிட்டு அங்கே உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன்ஸும் வந்து இந்த மாதிரி எடுத்து இதிலேருந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகே. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் வந்து ஃபீச்சர்ஸில் கிடையாது. இப்போவே ஆட்டோமேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிம்காஸ் வைஃபை ஸ்மார்ட் டிவைஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, ஏன்னா அதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிளாக நீங்கள் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பண்ணிங்கன்னா அந்த மொபைல்லையும் வந்து ஆஃப் ஆகுது, மொபைல்லையும் ஸ்டேட்டஸ் வரும். சார், இப்போ இந்த சிம்காஸ் வைஃபை ஸ்மார்ட்டில் நிறைய வேரியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து அடக்க முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு மாடல் தேவைப்படும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு போர்ட்டபிள் டிவைஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் இன்னும் ஒரு 200-350 ப்ராடக்ட் மேலே கமர்ஷியலுக்கே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சிஸ்டத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டீலராக இருக்கலாம், பிக் பிளேயராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேஷன் டீமாக இருக்கலாம். முன்னாடி நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்டகிரேட்டர்ஸ் நீங்களாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேருக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணவே தெரியலனா கூட அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ சில பேர் வந்துட்டு சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட்ட முதலீடு எடுக்கணும் எந்த ஒரு பிஸ்னஸில் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டத்தில் வந்து அவங்களுக்கு எடுத்துருக்க முடியாது, இன்றைக்கி தெரியாது. நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து போக போக அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரெவன்யூ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுடைய ப்ராடக்டில் வந்து அப்படி கிடையாது, இது கம்ப்ளீட்டாக இந்தியாவில் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறதுனால எங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆட்டோமேஷன் பொறுத்தளவுக்கு சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஐயா, அதை மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து சிம்காஸ்ட் இன்ஃபோர்ட் சிம்காஸ்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக சில பேர் வந்து சாம்பிள் பீசஸ் வாங்கணும், அப்படி இல்லைனா சில இடத்துல வந்து அந்த இடத்துல லொக்கேஷன்ஸ் வந்து டீலர்ஸ் யாரும் இல்லை, அந்தமாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் 360.com வந்து செல்லர் போட்டிருக்காங்க, நீங்கள் அதிலேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டையர் ஹோம் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னா அதுக்கான வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு டேட்டில் சொல்லப்போனால் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் ஒயரிங் ரிலேட்டட் ஜாப்ஸு, அதுக்கு தேவையான சிசிடிவி சர்வேலன்ஸு, ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன்ஸ், இந்த மாதிரி கம்பைன்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஜாப் வந்து அதில் வேலையை எடுத்து செய்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே தனித்தனித்தனியாக தேடிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் என்னென்னா எங்கள் சிம்காஸ் மூலமாக நாங்கள் வந்து நாங்களுக்கு என்னென்னா எலக்ட்ரோடெக் ரெசிடென்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுற இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 360.com வெப்சைட் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் போய் ரெசிடென்ட் இன்ஜினியர் இருக்கும், அதில் நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஸோ அதில் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு இருக்குது அதில். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் யூ கேன் ஹேவ் எ பிஸ்னஸ் வித் மெனி திங்ஸ் இந்த மார்க்கெட். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது கம்பைன்டு சொல்யூஷனாக அவங்க வந்து நீ உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அதில், ஓகேங்களா. அப்போது இந்த ஒர்க் ஷாப்பை முடித்த உடனே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி தேர் இந்த மார்க்கெட். ஒரு ஏன்னா நீ டேட்டில் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கட்டிக்கிட்டு இருக்கீங்க, பில்டர்ஸ் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கம்பைன்டு சொல்யூஷனான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ அவங்களுக்காட்டி இந்த ஒரு ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் த ப்ரொஃபஷனல் ஒர்க். ஸோ இப்போ வந்து ரெசிடென்ஷியல்ஸில் வந்து முன்னாடி நீங்கள் ஒர்க் ஷாப் பார்த்துருப்பீங்க. இப்போ குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து தி நீட் எ பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் ஒர்க் பீப்புள்ஸ் எவ்ரிவேர். இன்னும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, அதர்ஸ் கண்ட்ரீஸ்லேயும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் வந்து நான் இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்,
நான் வந்து இவ்வளோ சேலரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் வந்து ஐடியில் போவீங்க. பட் தேர் ஆர் த பீப்புள் டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணணும், கோர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண பீப்பிள்ஸ் வந்துட்டு இட்ஸ் இட் வில் பி வெரி ஃபியூ. நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டான பீப்புளாக வந்துட்டீங்க, படிச்சுட்டு வந்துட்டீங்க, பட் ஆனால் இங்கே அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும், த்ரூ ஒர்க் ஷாப் மூலமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிம்காஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாங்கள் என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஆல் டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ், ஏஎன்டி, ஐஎன்சிஸ், உங்களுக்கான பேசிக்ஸ் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கான ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்க இந்தியாவில், இல்லை 4-5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்க, நீங்கள் போய் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணணும்னா ஒன்ஸ் ஜாப் ஜாயின் பண்ணுற பிறகு வித்தின் 2 வீக்ஸ் ஆர் வித்தின் அ மந்த்ல யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த ஜாப். ஆர் டே ஒன்ல கூட சம் கேஸில் உங்களால் ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஸோ அதை உங்களால் டேக்கிள் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்விட்சு, அதாவது வீடு ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு ரூம் மட்டும் பண்ணணும், அதில் இருக்கிற 4 சுவிட்சு மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷனும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, எது லாங் லைஃப் வருது, எது வசதியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் விசாரித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். இப்போ இதை பற்றி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கூட வாங்கலாம். அந்த வெப்சைட் அட்ரஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.